உனக்கும் நம்ம குட்டி பசங்களுக்கும் ஒரு கதை சொல்லாமா? அது என்னன்றத கடைசியில நான் சொல்றேன், முதல்ல கதையை கேள், சரியா? ஓகே. ஒரு ஊர்ல வந்து ஒரு பார்த்திபன் அப்படின்னு ஒரு குட்டி பையன், சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் இருந்தான். அவங்க அப்பா வந்து அவனுக்கு ஸ்கூல் கொஞ்சம் தூரமா இருக்கு அப்படின்ட்டு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்துருந்தாரு. டெய்லி ஜாலியா சைக்கிள்ல போயிட்டு வருவோம். ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு, ஸ்கூல்லேருந்து கிளம்பி ஒரு 2 நிமிஷத்துக்கெல்லாம் என்ன ஆயிடுச்சு, சைக்கிள் பஞ்சராக போச்சு. சுச்சு, என்னடா இது, இப்படி வந்து கழுத்து அறுத்துருச்சு, நீ எவ்வளோ தூரம் போகணும், நம்ம நடந்து போகிறதுனா ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடுமே வீட்டுக்கு, இவ்வளோ தூரம் இந்த சைக்கிளே நம்ம தள்ளிக்கிட்டே போகணுமே அப்படின்ட்டு ரொம்ப எரிச்சல் பட்டுட்டு இந்த சைக்கிளில் ஒரு உதைக்கிறான். கோபத்தில் உதைச்சிட்டு அப்படியே தள்ளிக்கிட்டே போகிறான். போய் கொஞ்சம் தூரத்தில் வந்து ஒரு 5 நிமிஷம் கழித்து ஒரு வழியில் ஒரு பாட்டி, அந்த பாட்டி வந்து அவனுக்கு நல்லா தெரிஞ்ச பாட்டி தான், அவங்க வீட்டில் வேலை செய்கிற ஒரு பாட்டி வந்துச்சு. அந்த பாட்டி வந்து, என்னடா கண்ணா பார்த்திபா, என்ன சைக்கிளில் ஏறி போகாமல் அப்படின்னு தள்ளிக்கிட்டு போகிற அப்படின்னுச்சு. பாரு அவனுக்கு அவ்வளோதான், சைக்கிள் மேலே அவங்க கோவம் பாட்டி மேலே திரும்பிச்சு இருப்போம். ஏன் பாட்டி பஞ்சர் ஆயிடுச்சு, நானே தள்ளிக்கிட்டு போகிறேன், ஏன் பாட்டி இப்படி கடுப்பு ஏற்றுறீங்க அப்படின்ட்டு வேக வேகமாக தள்ளிக்கிட்டு போயிட்டான். போயிட்டு வீட்டுக்கு போய் சைக்கிளை ஒரு சைடில் அப்படி டம் முழுக்கில் போட்டு ஷூவை ஒரு பக்கம் இந்த பக்கம் விட்டு எறினான், வீட்டுக்குள்ளே போய் பேகை ஒரு பக்கம் விட்டு எறினான். அவங்க அம்மா வந்து, என்னடா ஆச்சு, ஏன்டா இப்படி பண்ணுற, என்ன அப்படின்னு அவன் வேர்த்து விறுவிறுத்து போ இருக்கதை பார்த்தோன்னா வந்து பக்கத்தில் உட்காந்து தொடச்சி விட்டு, என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா அந்த சைக்கிள் இல்லைம்மா பஞ்சர் ஆயிடுச்சும்மா, வழியில் இந்த பாட்டி வேற பயங்கர கடுப்பேத்திருச்சு, இந்த வேலைக்கார பாட்டி வேற, நானே கஷ்டப்பட்டு தள்ளிக்கிட்டு வரேன், என்ன ஆச்சு, ஏன் நடந்து போகிறேன், ஏன் தள்ளிக்கிட்டு போகிறேன்னு கேட்குறாங்க அப்படின்னு அவங்க அம்மா கிட்டேயும் கோவப்பட்டோம். கரெக்டாக அந்த டைம் பார்த்து அந்த பாட்டி வேற அவங்க வீட்டுக்குள்ளே வேலை செய்கிறதுக்காக உள்ளே வர்றாங்க. அந்த அம்மாவுக்கு வந்து இப்போ பையன் மேலே இருந்த அந்த பரிதாபம் வந்து இப்போ பாட்டி மேலே திரும்பிடுச்சு. ஏன் பாட்டி, இந்த பையனை அவனே வந்து கஷ்டப்பட்டுட்டு வந்துட்டு இருந்தான்னா அவன் தான் சைக்கிளில் தள்ளிக்கிட்டு வரானே பஞ்சர் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியாதா, எதுக்கு அவனை கேட்டு கஷ்டப்படுத்துவீங்க அப்படின்ட்டு பையனை சமாதானப்படுத்துறதா நினச்சிக்கிட்டு அவங்களும் ஒரு 2 வார்த்தையை பாட்டியை வந்து கோபமாக பேசுகிறாங்க. பாட்டிக்கு பரிதாபம், ரொம்ப கஷ்டமாக போச்சு. சரி, நம்ம அந்த பையன் பாவம் நடந்து போகிறானேன்னு ஒரு ஆதங்கத்தில் கேட்டால், என்னடா இப்படி ஆயிடுச்சு, சாரிம்மா இனிமேல் இப்படி கேட்க மாட்டோம்மா, மன்னிச்சுக்கோங்கம்மா அப்படின்ட்டு பாட்டி உள்ளே வேலை செய்ய போயிட்டாங்க. இதெல்லாம் அவங்க பக்கத்தில் அவங்க அப்பா உட்காந்து பேப்பர் படிச்சுக்கிட்டு இருந்தவர் பார்க்குறாரு. பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு அவங்க பக்கத்தில் வந்து, இப்போ நான் அவங்க தடவி கொடுக்குற மாதிரி மெதுவாக அவன் தலையிட்டு தடவி கொடுத்து, கண்ணா பார்த்திபா இன்னைக்கு உனக்கு சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சு, பாவம் நீ நடந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தல, சமயத்தில் இப்படிலாம் நடக்கும்ப்பா, வாழ்க்கையில் எல்லாமே வந்து நம்ம நினைக்கிற மாதிரியே நடக்காது, இந்த மாதிரி சில நேரம் ஆகும், அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணுமோ அதை தான் பண்ணணுமே தவிர, சைக்கிள் வந்து ஒரு உயிர் இல்லாத பொருள், அது மேலே உன் கோபத்தை காட்டுறதுனாலையோ, உன் ஷூவை விட்டு எறியறதுனாலையோ, உன் பேகை தூக்கி எறியறதுனாலையோ அந்த பிரச்சனை முடிய போதா, இது வந்து அதுவும் நீ அதாவது உயிர் இல்லாத பொருட்கள், பாவம் அந்த பாட்டி உன் மேலே இருக்க அக்கறையில் தானே அவங்க வந்து என்னடா கண்ணா நடந்து போகிறேன்னு கேட்டாங்க, அவங்க மேலே போய் நீ கோவப்படலாமா, அந்த நீயாவது சின்ன பையன், ஒரு நாளைக்கு நீ நடந்து வர்றதுக்கே கஷ்டப்படுறியே, அந்த பாட்டி அவங்க வீடு எங்கே இருக்குது, உங்கள் ஸ்கூலை விட தூரமாக இருக்குது, டெய்லி அங்கேருந்து நடந்து தான் நம்ம வீட்டுக்கு வராங்க, வந்து இன்னும் உன மாதிரி இப்படி காலை நீட்டிட்டா உட்காந்துருக்காங்க, நம்ம வீட்டில் வேலை செய்கிறாங்க, இன்னும் 4 வீட்டில் வேலை செய்கிறாங்க, அதை எதையாவது கொண்டு போய் அம்மா கொடுக்குற சாப்பாடை கொண்டு போய் தான் அவங்க வீட்டில் இருக்கிறவங்கலாம் சாப்பிடுவாங்க, இவ்வளோ கஷ்டப்படுற ஒரு வயசான பாட்டியை போய் நீ இப்படி கோவப்பட்டு பேசலாமா, அது நல்ல விஷயமா, யோசிச்சு பாரு அப்படின்னோம்னா அவனுக்கு புரிஞ்சு, நம்ம எவ்வளோ தப்பு பண்ணிட்டோம், இல்லை பாவம் இல்லை பாட்டி அப்படின்னு அவனுக்கு தோணுது. உடனே அவனுக்கு போய் உள்ள கிச்சனில் சாமான் கழுவிட்டு இருந்த அந்த பாட்டிகிட்ட போய், பாட்டி சாரி பாட்டி, நான் ஏதோ என் சைக்கிள் மேலே இருந்த கோவத்தில் உங்களை நான் அப்படி பேசிட்டேன், சாரி அப்படி கேட்குறான். அவங்க அப்பாவும் சந்தோஷப்பட்டார், பரவாயில்ல பையன் வந்து அவனோட தப்பை வந்து உணர்ந்துட்டான்ட்டு, வடக்கண்ணா நம்ம போய் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு அவனை கூட்டிகிட்டு போய் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறாரு. அதுலேருந்து அந்த பையன் வந்து, என்ன பார்த்திபன் வந்து வழியில் அந்த பாட்டி எங்கேயாவது வழியில் பார்த்தா கூட, எங்கள் பாட்டி எங்கள் வீட்டுக்கு தானே வரீங்க, வாங்க நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு பின்னாடி உட்கார வச்சு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவான்.
பத்தியா? நல்லா இருந்துச்சா கதை? கூர்மையாக்கக்கூடிய ஒரு பயிற்சி.